விருந்துன்னு கூட்டிட்டு வந்துட்டு போனமா தூக்கிட்டு போறீங்க நினைச்சுக்காத மகேஷ் உசுரோட இருந்த வரைக்கும் எனக்கு வாழணும்னு ஆசை இருந்துச்சு. இப்ப அந்த ஆசை அடியோட போயிருச்சு. இனிமேல் நான் வாழ்ற வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. மகேஷ கொன்னவங்க ஆறுன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கொல்ல போறேன். இது சத்தியம். போடி ஆறுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கொன்னுட்டு வா. ஊருக்குள்ள இது பண்ணைய தலையிட்ட விஷயம். இதுல நீ சந்தேகப்பட்டு ஏதாவது குழப்பம் பண்ணன்னு வச்சுக்க. நம்ம ஆறு ஊருக்குள்ள குடியிருக்க முடியாது. என்ற புருஷனை எரிக்க சொல்றக்கு அந்தாள் யாரு? மகேசன அனாத போனமா? அவனுக்கு பொண்டாட்டி நான் இருக்கேன், பெத்தவங்க இருக்காங்க. கடைசி சடங்கு செய்ய எங்களுக்கு தெரியாதா? அவசர அவசரமா தூக்கிட்டு போறாங்க. போலீஸ் போய் சேரறதுக்குள்ள எரிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயத்துல போலீஸ் எல்லாம் வந்தா எல்லாருக்கும் தலைவலி தானே? நீ போய் அவங்க கிட்ட மாட்டினதுக்கு நாங்க கோர்ட் கேஸ் நடைய முடியுமா? எரிக்க கூடாதுன்னு நீ தடுத்திருந்தா அவங்க தூக்கிட்டு ஓடி இருக்க மாட்டாங்க. போலீஸ் கேஸ்னு போனா நீயும் மாட்டிக்கவேன்னு பயந்து தானே தடுக்காம இருந்துட்ட? வாய் மூடி. என்னையே கொலகாரி சொல்லிருவ போல இருக்கு. ஏன் அப்படி இருக்க கூடாது? நாங்க ஒண்ணு சேர கூடாதுன்னு நீ கொஞ்ச நஞ்சமா கொடுமைப்படுத்தினே. பெத்த தாய் கிட்ட இப்படி பேசுறியே, இந்த மாதிரி பொண்ணு எனக்கு தேவையே இல்லடி. நீ பெத்த தாய் இல்ல, பெத்த பேய். ஒரு பொம்பளைக்கு உண்டான ஈவு இறக்கம் உனக்கு கிடையாது. ஒரு தாய்மைக்கு உண்டான நல்லெண்ணம் உனக்கு அறவே கிடையாது. மகேஷ் அவசர அவசரமா எரிச்சுட்டா நீங்க தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? நீ உன்ற பொறப்புங்க எல்லாருமே கூட்டு கொலகாரங்க. நீங்க ஜெயிலுக்கு போகத்தான் போறீங்க. அது நடக்கும், நான் விட மாட்டேன். ஏண்டி நீ ஏதோ விரக்தியில பேசுறேன்னு பார்த்தா என்னையே ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு என்கிட்டயே சொல்றியா? நீ எப்படி ஊட்ட விட்டு போறேன்னு நான் பாக்குறேன். தப்பையும் பண்ணிட்டு அடிக்க வர வரியா? செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? அதுக்கு இப்ப என்னடி பண்ணனுங்கற? நில்றி, என்ன பண்ற? என்ன விட்டு போயிருச்சு? இனி நான் நாசமா போனா என்ன? நல்லா இருந்தா என்ன? எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், ஆனா நீ நாசமா போயிருவ, இது உறுதி. இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் வரேன்.
அம்மா தானே மஞ்சு மல்லிகா மல்லிகா மஞ்சு மஞ்சு மல்லிகா மஞ்சு என்ற கனை என்னாலே நம்ப முடியலடி மண்ணுக்குள்ள போட்டு வித தண்ணி மறுபடியும் முளைச்சு வரும் மனுஷங்க கூட முளைச்சு வருவாங்கன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி தெரியுது நீயும் ஒன்ற குடும்பமும் செத்து போயிட்டதாதான் இந்த ஊர் நம்பிட்டு இருக்கு திடது பண்ண உன்னை இங்க பார்த்ததும் ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்துட்டேன் மல்லி ஒன்றை இந்த அதிர்ச்சியான கேள்விக்கு ஒரு வார்த்தையில என்னால பதில் சொல்ல முடியாதுடி நீ வீட்டுக்குள்ள வா 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 उदलचेदी எதுக்கு மேல நெதியும் கேட்றாத குழந்தைங்க ஏத்தனே குழந்தைங்க இல்ல மஞ்சு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள காலும் உருண்டு ஓடிடுச்சு பாத்தியா நாம ஒண்ணு நினைக்கிறோம் நடக்கிறது ஒண்ணா இருக்கு வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துல ஓட முடியாம தடுக்கி விழுந்துட்டா இந்த மல்லி தடுக்கி விழுந்த இடம் ஒரு போலீஸ்காரன் காலடியில அவர் என்னைய தூக்கி நிறுத்தி நான் ஊருக்கு மட்டும் காவல்காரன் இல்ல காலம் பூரா உனக்கும் காவல்காரனா இருக்கேன்னு சொன்னாரு கழுத்தை நீட்டினேன் தாலிங்கிற வேலிக்குள்ள ஐக்கியமாயிட்ட மஞ்சு இப்ப அவர் இந்த ஊருக்கு மாத்தலாய் வந்திருக்காரு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத ஒன்ற காதல பத்தி ஒன்ற புருஷனுக்கு தெரியுமா தெரியாத மஞ்சு அது தெரிய கூடாதேன்றா என்ற மனசாட்சி கூட நான் போராடிக்கிட்டு இருக்கேன் மனசாட்சிக்கு போய் சொல்ல தெரியுமா அது எப்ப வெடிச்சு சதறுமோன்னு தினம் தினம் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் மஞ்சு மனுஷங்க போகும்போது என்னத்தை கொண்டு போறாங்கன்னு ஆளுக்கு ஆளு கேக்குறாங்க அவங்களும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை கொண்டு போயிட்டு தானே இருக்காங்க नष्टमा ना कादल चुवने कल्याण पानी की था, नारक का बाढ़ का बाहर निकट रखे। मल्ली, आकरे की इकरे पच्चे ने सुलवांगे। वो नकदा एंड्रा अन्ना फ्रेंड अन्ना मले ये तेरी में। हावर दा ना कादल चे कल्याण पानी की था। ये एंड्रा बीतले आवर यार कमे पुड़ी के ले। वल कटनवन ऐमा अतिर्च उद
காதலிச்சவங்கிட்ட ஏமாறும் போது அந்த வலி காலம் புறாவும் இருந்துகிட்டே இருக்கும். மறந்தாதான் வாழ்க்கை மல்லி. என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கா, 9வது படிக்கிறா. அவளுக்கு நான் தான் டீச்சரா இருக்கேன். மல்லி, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒண்ணு இல்ல மஞ்சு, ஏதோ ஒரு நினைப்பு. எப்படியோ என் பழைய சிநேகிதி மறுபடியும் நீ எனக்கு கிடைச்சிட்ட. மனசு விட்டு பேசுறதுக்கு ஒன்ன விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல மல்லி. உன்னைய பார்த்த பிறகுதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மஞ்சு. துக்கத்தை மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு வேணா, அதுல இருந்து நான் எப்படியாவது மீண்டு வரணும் மஞ்சு. கவலைப்படாத மல்லி, மனுஷங்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மன விட்டு பகிர்ந்துகிட்டா மனசுக்கு சமாதானமா இருக்கும் இல்லையா? உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் சமாதானமா இருக்கு மஞ்சு. சரி, நான் இன்னொரு நாள் வரேன், நம்ம நிறைய பேசலாம். பையன் வீட்டுல தனியா இருப்பான், நான் போய் தான் அவனுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்கணும். உனக்கு பையன் இருக்கானா? ஒரு நாள் அவனை இங்க கூட்டிட்டு வா மஞ்சு. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். மஞ்சு, இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன மல்லி? என்ற அப்பனி ஆத்தாளையும் பாக்குற சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சா அவங்க உன்கிட்ட எந்த அளவுக்கு மௌன் கொடுத்து பேசுவாங்கன்னு தெரியல. ஏ, அவங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனைக்காக இல்ல மஞ்சு, என்ற கடந்த கால வாழ்க்கை என்ற புருஷனுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறாங்க. அதனால பார்த்தும் பார்க்காத மாதிரி கூட போவாங்க. அதனால நீ வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்னேன். அதனால என்ன மல்லி, ஒவ்வொருத்தருக்கும் கடந்த கால வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். எவ்வளவுதான் மறக்க முயற்சி பண்ணாலும் மறக்க முடியாம கூட இருக்கும். உனக்கும் அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கையை தொடங்குறோமோ அப்படியே தான் நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் இல்லையா? ஆமா மஞ்சு, நான் பாத்துக்கிறேன், வரட்டுமா? தேங்க்ஸ் மஞ்சு. எதுக்கு தேங்க்ஸ்? பழைய சிநேகிதத்தோட என்கிட்ட பேசுனல்ல, அதுக்குதான். அதுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்ஷிப். சரி, நான் வரேன் வரேன். பையனை கூட்டுவா மஞ்சு. ஆமாமா, பணம் பணம்னு எத்தனை வருஷம் தான் அதே கட்டிட்டு அழுவுறது. இனிமே இருக்கிற காலத்துக்கு ஒன்றரை கூடவே இருக்கலாம் முடிவோட வந்திருக்கேன். ஆமா, இந்த வீடெல்லாம் நல்ல சௌரியமா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குப்பா. உள்ள வாங்க. இல்லங்க,
என்ன தைரியமா இருந்தா இங்க வருவீங்க? மும்பையில உங்க ஹோட்டல் எல்லாம் வித்துட்டீங்களா? ஆமா. ஏன் வித்தீங்க? எதுக்காக வித்தீங்க? இப்போ இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? பாம்பேல நீங்க தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சிருந்தீங்க. அது போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. தலைமறைவா இருக்கலாங்கிற ஐடியால இங்க வந்திருக்கீங்களா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் போலீஸ்காரன். இந்தியால பூரா எங்களுக்கு ஆள் இருக்கு. மும்பையில உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. நீங்க என்னடானா போலீஸ்காரன் வீட்லயே தலைமறைவா இருக்கலான்னு வந்திருக்கீங்களா? ஒழுங்கா பேசு. மருமகன்னு பாக்குறேன். இல்லனா இந்த நேரத்துக்கு ஒன்னி அட்ரஸ் இல்லாம பண்ணிருப்பேன். உங்க கொள்கை என்னன்னு ஸ்டேஷன்ல வச்சு முடிவெடுத்துக்கலாம். கிளம்புங்க. என்னங்க மாப்பிள்ள இது? இப்பதான் அவர் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுக்குள்ள நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் கூப்பிடுறீங்களா? இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இவரை நான் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். வேண்டாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாங்க. மல்லிகா, ஒன்றரை புருஷனா நானான ஒரு கை பாத்துறோம். காகி சட்டை போட்டா நீ பெரிய இவனா? என்ன சொன்ன? ஓய், வாணக்கு விட்டுருங்க விட்டுருங்க. வந்தது வராத மாதிரி சட்டை போட்டு எடுக்கல. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? விடுங்க. எனக்கு வேணும் கோணல்ல. விடுங்க விட்டுருங்க. அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம என்கிட்ட விளையாடுறியா? என்ற மேல கை வச்சது தெரிஞ்சது என்ற ஆளுங்க உன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. டாக்டர், உங்க ஆளுங்களுக்கு சேத்த அப்பப்ப இந்த திண்டல் முருகன் பார்க்கலாமா? பார்க்கலாம். எனக்கு இப்ப விட போறீங்களா? இல்ல விடுங்க 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 விடுங்க. ஐயோ, மாப்ள அப்புறம் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு மாப்ள. நீங்க சொன்ன மாதிரியே மும்பையில எல்லாத்தையும் வித்து விட்டேன். இங்க ஏதாவது தோட்டம் வாங்கி உங்க கூடவே இருந்து புடலாம் முடிவு பண்ணிட்டேன். வெரி குட் மாமா. மாமா, நீங்க எல்லாம பயங்கர போராய் போச்சு மாமா. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை முட்டாளாக்கிட்டீங்களா? பின்ன உங்க அப்பா வந்ததும் வாங்கப்பா உட்காருங்கப்பா காபி குடிங்கப்பான்னு சொல்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? இப்படி வரவேற்கிறதுல தான் கிக் இருக்குது. எங்க மாப்பிள தீவிரவாதம் அது இதுன்னு சொன்னீங்களே, அது சும்மா ஏனுங்கப்பா? ஏதோ உங்க ஆளுங்கிட்ட சொன்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அது இதுன்னு சொன்னீங்க. அதுவும் சும்மா? போங்கப்பா. மாமனார் நல்ல மாப்பிள. அத்தை, மாமாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. மாமா இன்னைக்கு வர போறது எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்க ரெண்டு பேத்துக்கு சொல்லாம நாங்க போட்ட பிளான் தான் இது. நல்ல பிளான் போட்டீங்க. போங்க. ஒரு நிமிஷம் நாங்க பயந்து போனது எங்களுக்குல தெரியும். அதுக்காக தான் இந்த திட்டமே. சரி, அப்பா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரி மாமா, நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன். மாமா சீக்கிரம் வந்துருங்க மாப்பிள. நம்ம ஜானியை கொண்டு வந்திருக்கேன். ஓ, ஒரிஜினலே கிடைச்சிருக்கான். ஓகே மாமா. ஜானிங்க ஆதாரங்கப்பா. ஜானினா? வெளிநாட்டுக்காரன், ரொம்ப பொல்லாதவன். சாயந்தரம் நாட்டுக்கோழி அடிச்சிருங்க, முந்திரி பருப்ப வறுத்து வச்சிருங்க. என்னங்க மாமா, சரிதானே? டபுள் ஓகே. சீக்கிரம் ஓகே மாப்ள. போயிட்டு வரேன். போயிட்டு வர மல்லி. சரி அத்த, வரங்க. மாப்ள ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க, ஜானியோட காத்திருப்பேன். கண்டிப்பா மாமா. அப்பா, உங்களுக்கு பிடிச்ச கருப்பட்டி காஃபி கொண்டு வரட்டுமா? போ கண்ணு, போட்டு வா. ஏனுங்க, மும்பையில நீங்க நிஜமாதான் டீ கடை வித்துட்டீங்களா? ஆமா வள்ளியம்மா, நல்ல வேலை கிடைச்சது. சம்பாதிக்க தானே மும்பை போனேன். சம்பாதிச்சிட்டேன், வந்துட்டேன். மாப்பிள்ளைக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வள்ளியப்பா. நாங்களும் மாப்பிள்ளை கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தோம்ங்க, அவர் கேட்குற மாதிரி இல்லை. வேற வழி இல்லாம தானுங்க இங்கே வந்தோம். விதி போன இடத்துக்கே திரும்ப கொண்டு வந்துருச்சுன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும் வள்ளியம்மா. இந்த ஊரை விட்டு போகும்போது நம்ம நிலைமை என்ன? திரும்பி வந்திருக்க இப்ப என்ற நிலைமை என்ன? அன்னைக்கு கோழிக்காரன்,
இன்னைக்கு கோடீஸ்வரர் கடவுள் இப்படி என்னை எதுக்காக ஆக்கியிருக்கான்? காரணம் இல்லாம அவளியம்மா ஏனுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. என்ற மனசுல பட்டத நான் சொல்றேனுங்க. இப்படியே நம்ம அமைதியா போயிட்டா நம்ம மல்லிகையோட வாழ்க்கை நல்லா இருக்குமுங்க. நீங்க ஏதாவது செய்ய போய் மாப்பிளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சுனா நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுமுங்க. இல்ல வள்ளியம்மா, அணைஞ்சிட்டதா நினைச்சுக்கிட்டு இருந்த நெருப்பு மறுபடியும் புகைய ஆரம்பிச்சிருச்சு. அத ஊதி எரிய வைக்காம விட மாட்டேன். இந்த ஊர்ல நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதுக்காக தான் நான் புறப்பட்டு வந்தேன். என்ற கால் இந்த மண்ணில் பற்றுச்சல்ல, இனிமே பாரு இந்த மண்ணே அதிரும்.